மாமா என்னாச்சு மாமா என்னாச்சு அம்மா மாமாக்கு என்னாச்சுமா மாமா அடிச்சிட்டாங்கடா பிரபா அடிச்சிட்டாங்களா என்னம்மா சொல்றீங்க யாரு வேற யாரு உங்க அப்பாதான் அப்பாவா அடினா அடி அப்படி ஒரு அடி பிரபா மாமா அலற சத்தம் கேட்டு நான் கீழே ஓடி வந்து பார்த்தா அவர் கீழே தள்ளி விட்டு நெஞ்சிலேயே மிதிச்சிட்டு இருக்காரு தீபாவளி ரிலீஸ் படம் ஏதோ நல்லா இல்லையாமே கலெக்டர் வீடு பிரச்சனை வரும் எல்லாம் பாக்காதீங்க சரி அடிச்சு நொறுக்கிடுங்க என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் இன்னைக்கு செத்தாவ நான் கூப்பிடுறேன் ஹலோ யார் நீங்க சரி நீ ஓடல போ நான் ஃபோன் பண்ணி சரிங்க சார் ஓகே சார் பிரபா இங்க என்ன பண்ற உனக்கும் அடிப்பு இல்ல இல்ல டேய் நில்றா என்ன நினைச்சிட்டு இருக்க ஆள விசாரிக்கிறவங்க பெரிய அடி நீ தப்புதான் உங்களை மாதிரி நேரா வீட்டுக்குள்ள பூந்து நேருக்கு நேரம் அடிச்சிருக்கணும் நீ அடிச்சா விட்டுருவேன் நினைச்சா தொலைச்சு விடுவேன் தொலைச்சு ஏன் உங்க கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வலிக்குமா எங்களுக்கெல்லாம் வலிக்காதா நீங்க பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து மாமா அடிச்சிருக்கீங்க உன் மாமா என்ன பண்ணாலும் தெரியாதா ஹோட்டலில் பூந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி ரேவதி வேற அடிச்சு இதெல்லாத்தையும் நான் வேடிக்கை பார்த்துருக்கேங்கம்மா அதெல்லாம் மாமா தான் பண்ணார்னு உங்களுக்கு யார் சொன்னது இவ்வளோ கேவலமான விஷயத்த உன் மாமனை தவிர வேற யாரா பண்ணுவா என்னை அழிக்கணும்னு அழையிறது அவன் தானே நீங்க சரியா இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஏன் நடக்க போகுது ஆமாடா நான் சரியா இருந்திருந்தா உங்க அம்மா மாமாவும் ஏன் இந்த ஆட்ட ஆடுறாங்க இத்தனை வருஷம் பொறுமையாக இருந்தல அது ஏன் தப்பு தான் இங்கே பார் இதுக்கு மேலே என் வீட்டு ஆட்கள் அடி வாங்குறத பார்த்து சும்மா இருக்க முடியாது ஓஹோ உங்கள் வீட்டு ஆளுங்களா அப்போ நாங்களா யாரு எப்போ பாரு வெட்டு குத்து நலையிறவங்கலாம் எப்படி என் ஆட்களாக இருக்க முடியும் படிக்கிறவன் தான் நீ எது தப்பு எது சரின்னு யோசிக்க முடியாது யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிட்டு காட்டாம மாதிரி கம்ப தூக்கிட்டு வரியா கார்த்திக் மாமாவாசி தானே அவன் எவ்வளோ பொறுப்பாக இருக்கான் பார் உங்கள் மாமாவை அடித்தேன்னு ஆளுங்களை கூட்டு வந்தால எங்கள் அம்மா ஏன் அடித்தேன்னு அவன் ஆளுங்களை கூட்டு வந்தால் எப்படி இருக்கும் அவன் செஞ்சானா செய்யலல்ல அவனுக்கு இருக்கிற பொறுப்பும் பக்குவமும் உனக்கேண்டல்ல உங்கள் மாமாவை அடிச்சதுனா கோபம் வந்தால் என்கிட்ட வந்து காட்டு அதை விட்டுட்டு ஏன் ஆளுங்களை அடிக்கிறது கார்த்திக் மேலேயும் ரேவதி மேலேயும் கை வைக்கணும்னு கிளம்பி வந்த நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் யார் எவன்லாம் பார்க்க மாட்டோம் பொழந்துருவேன் போதும் உன் வீட்டு ஆளுங்க முட்டாள்தனத்தினால இவங்கெல்லாம் கஷ்டப்படுறது போதும் பார்த்து மரியாதையாக நடந்துக்க
அடி எதுவும் படலல்ல. என் மேல உள்ள கோவத்துல உங்களெல்லாம் நிம்மதியா இருக்க விடாம எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். அம்மாவுக்கு தெரிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவா, அவட்ட எதுவும் சொல்லிக்க வேணாம். முடியல ஃபோன் எடுக்கலனா திரும்ப திரும்ப ஃபோன் பண்ண கூடாதுன்னு சென்சர்க்கு ஆளையாவது பார்த்து லவ் பண்ணிருக்கணும். எடுத்து தொல. ஏய், நீ எங்க போற? நான் மொட்டை மாடியில போய் தூங்குறேன். ஏய், இல்ல இல்ல இல்ல, நீங்க தூங்கு, நான் வெளியே போறேன். போ. ஹலோ. ஹலோ சக்தி, உனக்கு நான் வேண்டாத ஆள் ஆயிட்டேன்ல. ஏன் இப்படி பேசுற? ஃபோன் பண்ணா கட் பண்ற. இல்ல பிரபா, ரேவதி இருந்தா. நான் வெளிய வந்து ஃபோன் பண்ணலாம்னு கட் பண்ண. எனக்கு உன்ன பார்க்கணும் சக்தி. நாளைக்கு காலேஜ்க்கு வரவல்ல, அப்ப பார்க்கலாம். இல்ல, இப்பவே பார்க்கணும். ஏன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு சக்தி? உடனே பார்க்கணும் சக்தி. இப்ப வா. இப்போதான் எப்படி பிரபா? உன் வீட்டு வழியில தான் நிக்கிறேன். நான் பாக்கணும். நான் இப்ப ரொம்ப அப்செட்டா இருக்கேன். உன்னை பாக்கணும் சக்தி. பிரபா, அழறியா? ரொம்ப நேரமா அழுவுற சக்தி. என்னாச்சு? உன்னை பாக்கணும். சரி, ஒரு நிமிஷம் இரு. ஏதாவது பிரச்சனையா? நல்லா தானே இருந்த பிரபா? நான் நல்லா தான் இருந்தேன். ஆனா எதுவுமே என்னை சுத்தி நல்லா இல்லையே சக்தி. எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கார்த்தியில அவங்க அப்பா, அதான் எங்க அப்பா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காருல, அங்க எவ்வளவு ஒருத்த வந்து கலெக்டா பண்ணதுனால அந்த கலெக்டருக்கு அடிபட்டுடுச்சான். அதுக்கு எங்க அப்பா எங்க வீட்டுக்கு வந்து எங்க மாமாவை அடிச்சிருக்காரு. பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. பிரபா. சக்தி. பிரபா, என்னாச்சு? பிரபா சொல்லு. பிரபா, எனக்கு வேற யாருமே இல்ல சக்தி. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? குடிச்சிருக்கியா? ஆமா, குடிச்சிருக்கேன். எனக்கு வேற வழி தெரியல. ஏதாவது பிரச்சனையா? நல்லா தானே இருந்த பிரபா? நான் நல்லா தான் இருந்தேன். ஆனா எதுவுமே
என்னை சுத்தி நல்லா இல்லையே சக்தி. எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த கார்த்தியில அவங்க அப்பா, அதான் எங்க அப்பா ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காருல்ல, அங்க எவ்வளவு ஒருத்த வந்து கலெக்டா பண்ணதுனால அந்த கலெக்டருக்கு அடிபட்டுருச்சான். அதுக்கு எங்க அப்பா எங்க வீட்டுக்கு வந்து எங்க மாமாவை அடிச்சிருக்காரு. எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் என்கிட்ட அழுதாங்க. எங்க அம்மாவுக்கு நான் தானா இருக்கேன். அவங்க அழுதாங்க எனக்கு வலிக்குமா இல்லையா? நாலு பேரை கூட்டிட்டு போட அவர் என்ன அசிங்கப்படுத்திட்டாரு. என்னெல்லாம் மனுஷனானு கேட்டாரு. அந்த கார்த்திக் தான் நல்லவன்னு சொல்றாரு. நான் என்ன செய்யட்டும் சக்தி? அவர் என்ன திட்டும் போது அவர் கண்ணில் என் மேல பாசமே இல்லை, அவ்வளவு வெறுப்பு. அவருக்கு என்ன விட்டுட்டு போனா வேற பையன் இருக்கலாம், எங்க அம்மாவை விட்டுட்டு போனா வேற பொண்டாட்டி இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அந்த கார்த்திக் அவரை கொஞ்சம் கூட மதிக்கல. ஆனா அவருக்கு அவன் மேலதான் பாசம். நான் அவருக்காக உயிரை கொடுக்க ரெடியா இருக்கேன், ஆனா என்ன பிடிக்கல. இத்தனை வருஷமா அவரை தவிர வேற எதுவுமே தெரியாம இருந்த. எப்படி தூக்கி போயிட்டாருன்னு பாத்தியா? ஏதோ ஒரு பொறுக்கி கிட்ட பேசுன மாதிரி என்கிட்ட பேசினாரு. எங்க அம்மாவும் மாமாவும் நான் நினைச்சா என்ன வேணா செய்வேன் நினைக்கிறாங்க. என்னால ஒரு துரும்ப கூட தூக்கி போட முடியல. அடி அடி எங்க மாமா சொல்றாரு. ஏண்டா அடிச்சேன்னா அவரு என்ன வெறுக்கிறாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல சக்தி. ஏ சக்தி, எனக்குன்னு யாருமே இல்லாம போயிட்டாங்க. ஏ நான் இல்லையா? நீயாவது என் கூட இருப்பியா? கண்டிப்பா இருப்பேன். உன் அப்பாவுக்காக என்ன தூக்கி போட்டுற மாட்டல்ல? எப்படி போடுவேன் பிரபா? இங்க பாரு. நான் இத நம்பல சக்தி, உன்னை நம்புறேன். ஏ சக்தியை நம்புறேன். நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு அவ்வளவு கஷ்டத்திலையும் நான் உன்னதான் தேடினேன். நான் உன்னை மட்டும்தான் சக்தி தேடினேன். நீ அழாத பிரபா, எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் அழுத உடனே நீ அழுவுற பாரு. இதான் சக்தி, இதான் என் பொண்டாட்டி. நீ என்னை விட்டு போக மாட்ட எனக்கு தெரியும். நீ போனா நான் செத்துருவ சக்தி. ஏன் பிரபா இப்படி எல்லாம் பேசுற? தப்புதான், உன்னை விட்டு போக மாட்டேன். ஐ லவ் யூ சக்தி. இது போதும், இந்த முத்தம் போதும், நீ போதும் சக்தி. நான் சந்தோஷமா இருப்பேன். யார் வேணா என்ன விட்டுட்டு போட்டும், நீ இருந்தா போதும். உள்ள போ பிரபா. நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு, நான் போய்க்கிறேன். என்னால உன்னை தனியா விட்டு போக முடியாது. நீ உள்ள போ. பத்திரமா வீட்டுக்கு போன. சரி, நீ உள்ள போ. வரேன். ஓகே, பாய். Thank you.
நான் ஹோட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன். எனக்கு என்ன இவ்வளோ சீக்கிரம்? மெயின் ஷிப் வேறு லீவு. ஆ, ஒய்ஃபுக்கு டெலிவரின்னு ஊருக்கு போயிருக்காரு. கொஞ்சம் கிச்சனில் நிற்க வேண்டியிருக்கோம். ஆ, சாப்பிட்டீங்களா? இவ்வளோ சீக்கிரம் எங்கே சாப்பிட்றது? ஹோட்டலில் போய் பார்த்துக்குறேன். ம், சரி, சாப்பிட்டு போங்களே. இல்லை பரவாயில்ல, ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிறேன். பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. கார்த்திக், பேப்பர் படி. இருமா, எப்ப பாரு ஃபோன் தானா? நீ கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணி பாரு, எல்லா நியூஸும் டக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். சும்மா யாராவது போட்ட நியூஸ் அப்படியே கன்ஃபார்ம் பண்ணாம ஃபார்வர்ட் பண்ணுவீங்க, அதானே? டெய்லி ஒழுங்கா பேப்பர் படி, இல்லனா பிச்சிருவேன் பிச்சு. மா, வர வர ரொம்ப மிரட்டுறமா நீ? பரவாயில்ல, இந்த பேப்பர் படி. கொடு, நான் ஹோட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன். இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரம்? மெயின் ஷிப் வேற லீவு. ஒய்ஃபுக்கு டெலிவரின்னு ஊருக்கு போயிருக்காரு. கொஞ்சம் கிச்சனில் நிற்க வேண்டியிருக்கோம். சாப்பிட்டீங்களா? இவ்வளோ சீக்கிரம் எங்கே சாப்பிட்றது? ஹோட்டலில் போய் பார்த்துக்குறேன். ம், சரி, வரேன். ம், வரேன். சாப்பிட்டு போங்களே. இல்லை பரவாயில்ல, ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிறேன். டேய் டேய், ஐயோ, உங்கள் பாசம் தாங்க முடியலம்மா. பேப்பர் படி. மா, இவர் ஆள் எப்படி? எவர்? அதான் இப்போ போனாரே. ஏன், உனக்கு தெரியாதா? சும்மா சொல்ல. நீ என்ன கேட்குறேன்னு எனக்கு புரியல கார்த்திக். ஆள் எப்படி, பெரிய ரவுடியோ? ரவுடியா? இல்லை, ரவுடினா ரவுடி இல்லை, ரொம்ப கோவக்காரரோ. ம், ஏன் கேட்குற? ஒரு கேள்வி கேட்டா பதிலுக்கு எத்தனை கேள்வி கேக்குற பாரு நீ. திடீர்னு இப்படி கேட்ட நான் என்ன பதில் சொல்றது உனக்கு? உனக்கு இங்க நடந்த ஒரு விஷயம் தெரியாதுல்ல? என்ன விஷயம்? நேத்து நம்ம வீட்டுல ஒரு பெரிய கலாட்டா. என்ன? உனக்கு அடிப்பட்ட விஷயம் தெரிஞ்சு இவர் பாட்டுக்கு போய் அந்த மாவட்ட செயலாளரை அடிச்சு பின்னிட்டாரு போல. அவனுக்கு சும்மா இருப்பானுங்களா? பிரபா பதிலுக்கு ஆளுங்களை கூப்பிட்டு இங்க வந்துட்டான். ஐயோ, ஏன் சொல்லவே இல்லை? முழுசா கேளு. அவன் ஆட்கள் உள்ள வந்ததுதான் தெரியும். நான் ஒரு மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கேன். எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல, வந்து அந்த ஆளுங்களை அடி பின்னி எடுத்துட்டாரு. பிரபாக்கும் செம்ம டோஸ். அவர் அடிக்கும் போது பார்க்கணுமே, வேட்டை எப்படியே தூக்கி மடிச்சு கட்டிக்கிட்டு லெஃப்ட் ரைட் பயங்கர அடி. பார்க்கும் போதே ஒரு மாதிரி என்னடா இப்படி சண்டை போடுறாரு அப்படின்னு தோணுச்சு. இவ்வளவு நடந்திருக்கு எனக்கு சொல்லவே இல்ல. அவர் தான் சொல்ல வேணான்னு சொன்னாரு. அவர் சொன்னா கேப்பியா நீ? எங்க கேட்டேன், அதான் சொல்லிட்டேனே. உனக்கு ஒண்ணு அடிப்படலையே. சாச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, தான் கரெக்ட் டைம் கொண்டாருன்னு சொன்னேன். ஆனா இந்த வயசுலயும் பரவாயில்லம்மா, ஸ்ட்ராங்கா தான் இருக்காரு. இப்பெல்லாம் எவ்வளவோ அமைதியா இருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதெல்லாம் எப்ப பாரு சண்டை பஞ்சாயத்து தான். ம், கெஸ் பண்ண. நான் சொல்லி சொல்லி தான் எல்லாத்தையும் குறைச்சாரு. ஆனாலும் சும்மால சண்டைக்கு போக மாட்டாரு, அதுல ஒரு நியாயம் இருக்கும். பேசிக்கா ரொம்ப பாசமான ஆள் தான், எக்ஸ்பிரஸ் பண்ணதான் தெரியாது. ஆனா வேண்டியவங்களுக்காக உயிரை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஒருத்தர் மேல பாசம் வச்சுட்டா என்னதான் ஹர்ட் பண்ணாலும் அவர் பாசம் காட்டுறத மாத்திக்க மாட்டாரு. அப்படி ஒரு ஆளு. லேடிஸ் கிட்ட அவர் நடந்துக்கிற விதம் எல்லாருக்குமே பிடிக்கும். அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அவங்க மேல அப்படி ஒரு கேர் எடுத்துப்பாரு. நாம படிக்கல, அவங்க படிச்சிருக்காங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இல்லாம இன்னும் அவங்க மேல போறதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிப்பாரு. அதனால தான் அவர் மேல உனக்கு கோவமே வரல இல்ல?
அவரு தப்பே பண்ணியிருந்தாலும் கோச்சிக்கவே முடியாத அளவுக்கு நிறைய பண்ணியிருக்காருன்னு சொல்ல வர. நான் ஒன்றும் அப்படி சொல்லலை, சும்மா என்னோட வாயை கலராது. நீ அவரை பற்றி கேட்டு நான் சொன்னேன், அவ்வளவுதான். ஒழுங்காக பேப்பரை படி. ம், படிக்கிறேன் படிக்கிறேன். உனக்காக நானே சிஎம் கிட்ட பேசி டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்கி வச்சிருக்கேன். பேசாம இங்கேருந்து கிளம்பி போயிடு. ஏண்டா